எங்களுடைய மக்களுக்காக, அதாவது தூத்துக்குடி என்று நாங்கள் வரையறுத்து ஒரு எல்லைக்குள் நிற்காமல் அது இனத்தின்பால் எங்களுடைய மொழியின்பால் ஒன்றிணைந்த மக்களுடைய இந்த அகிம்சை ரீதியான ஜனநாயக ரீதியான 100 நாள் இந்த போராட்டத்துக்கு பின்னராக அவர்கள் தங்களுடைய வாழ்வுரிமைக்கான இந்த போராட்டம் நசுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கேட்டது ஒரு சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு, அவர்கள் கேட்டது நல்ல ஒரு சுகாதாரத்தை, அவர்கள் மானியம் கேட்கவில்லை, நிவாரணம் கேட்கவில்லை. எனவே சொந்த தன்னுடைய இன மக்களையே அந்த நாட்டின் அரசு ஒரு மிருகத்தை சுடுவதைப் போன்று அவர்களை குறிப்பார்த்து சுட்டது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமன்றி அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள் பொதுமக்களோடு ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சமய தலைவர்கள் ஒரு 1000 மறைமாவட்டத்தின் 1000 கொல்லப்பட்டது கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. தன்னுடைய விசேட கூட்டம் ஒன்றை நடத்தியது. நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஏதுவாக இளைஞர்களையும் யோதிகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற